அஸ்லாம் வலைக்கம். இன்னைக்கு தேதி 28/6/2022 குவைத் செய்திகள் சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் செய்தி என்னன்னா, குவைத்துடைய உள்துறை அமைச்சர் உத்தரவின் பேரில் ஃபேமிலி அப்புறம் வந்து டூரிசம் சம்மந்தப்பட்ட விசிட்டிங் விசாவை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. காலக்கெடு எதுவும் சொல்லலை, மறு அறிவிப்பு வர வரைக்கும் நிறுத்தப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. காரணம் இவங்க சொல்லும்போது, அந்த விசாக்களை வந்து விசாக்கள் வந்து புது வழிமுறைகள் அப்புறம் சில மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறோம், கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து குவைத்தில் 2022 ஆரம்பித்ததுலேருந்து முதல் 3 மாதத்தில் குவைத்துக்குள்ளே நுழைஞ்ச தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 22,000 பேர். இதில் வந்து அதிகமானவர்கள் வந்து காதி மிசா தான், டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மொத்த டொமஸ்டிக் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 22,000 பேரில் டொமஸ்டிக் ஒர்க்கர் மொத்தம் 19,532 பேர் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து அதிகமான ஆட்கள் கொண்ட நாடு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியாவிலேருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா 11,591 பேர். அப்புறம் வந்து பிலிப்பைன் நாட்டவர்கள் வந்து 5,631 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 நாடு, மிச்சம் 4 நாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பெனின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து சூடான். இந்த 4 நாட்டிலிருந்து நுழைஞ்சவங்க வந்து 100,000+ பேர்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து குவைத்தில் வந்து போதைப்பொருள் அதிகமாக செக்அப் பண்ணுறாங்க. அது சம்மந்தப்பட்டு நிறைய பேர் அதில் சிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட்டில் வந்து கடந்த 2 நாளில் 48 மணி நேரத்தில் வந்து சிக்கினவங்க பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பேர், பல நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து கஞ்சா, அப்புறம் வந்து சிகரெட்டில் கஞ்சா வச்சு கடத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹாஸ்கிஸ்ஸு, ஆல்கஹாலு, அப்புறம் வந்து பங்களாதேஷ்லேருந்தும் கஞ்சா வந்திருக்கு. அப்புறம் வந்து 224 லைரிக்கா ஃபில்ஸு, கொக்கைனு, இந்த மாதிரி நிறைய பொதுப்பொருள் மாட்டிருக்கு. எந்த நாடெல்லாம் பார்த்திங்கன்னா நெதர்லாந்து, எகிப்து, பங்களாதேஷு, பேங்காங்கு, அப்புறம் வந்து லண்டன், இந்த மாதிரி நாட்டிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க. கஸ்டம்ஸ் அதிகாரிகள் வந்து அவங்கள பிடிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து குவைத்து குற்றவியல் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்திருக்கு. அதில் வந்து ஒரு குவைத்தி நாட்டவர் வந்து அதிக அளவில் வந்து போதைப்பொருள் கடத்தினார்னு சொல்லிட்டு அவரை போதைப்பொருளோடு பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சி வந்து கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு கோர்ட்டில் வந்து நீதிபதிகள் கேட்கும்போது அவர் வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாரு. அவர்கிட்ட வந்து என்ன கடத்துனீங்க என்னன்னு கேட்குறாரு. அவர் வந்து ஈரானில் வந்து அபதான்ங்கிற ஏரியாவிலேருந்து அங்கேருந்து 100 கிலோ சாபுன்னு சொல்லி போதை பொருள், அப்புறம் வந்து 10 கிலோ ஹாஸ்கிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கஞ்சா இருக்கலாம், இதையும் கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, எது வழியாக வந்தீங்க, கடல் வழியாக வந்தேன், போட்டில் எத்தனை இன்ஜினு, இந்த மாதிரி வந்து உண்மையாக நியூஸை கொண்டு யாராச்சும் கட்டாயப்படுத்தி சொல்லக்கூடாதுலாம். அதனால் அவர்கிட்ட அந்த மாதிரி ஃபுல்லாக விசாரணை பண்ணுறாங்க. அவர் எல்லாத்தையுமே சொல்கிறாரு, அங்கேருந்து இங்கே குவைத்துக்கு வரத்துக்கு 6 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகட்டும். இதை வந்து பேப்பரில் வந்து செய்தியாக வந்திருக்கு. ஏன்னா வந்து அதிக அளவில் போதைப்பொருள் கடத்தி குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி பேப்பரில் வந்திருக்கு. நீதிபதிகள் வந்து தீர்ப்பு வந்து 100 நாளைக்கு ஒத்து வச்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா குவைத்தில் ஆல்ரெடி இப்போ ஸ்கூல் எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, +2 வரைக்கும் முடிஞ்சிட்டு. பட் டீச்சர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க, ஏன்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு வந்து வேலை இருக்கும். அடுத்து வந்து மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து அறிவிப்பிட்டுருக்கேன் என்னென்னா, அடுத்து ஸ்கூல் ஓப்பனிங் வந்து செப்டம்பரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட்டு தேதி எதுவும் சொல்லலை. அதை மாதிரி வந்து இவங்க வந்து நிறைய கம்பெனியோடய கான்ட்ராக்ட் போடுறாங்க. எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, க்ளீனர்ஸ் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் அதை மாதிரி தேடிட்டுருக்காங்க. அடுத்து வந்து பஸ் இருக்குல்ல, ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து விடுற பஸ்ஸு, அதுக்கு கான்ட்ராக்ட் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா 6 கவர்னேட்டருக்கும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிகிட்டு இருக்கா செய்தி பேப்பரில் வந்துருக்கு. அதுபோக இவங்க டீச்சர்ஸை பொறுத்தவரை முன்னுரிமை கொடுக்கறத பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து குவைத்திங்களுக்கு தான், இவங்களும் வந்து பட்டம் வாங்கியிருப்பாங்களா அந்த ஃபஸ்ட்டு குவைத்திக்கு, அதுக்கப்புறம் வந்து கல்ஃப் நாட்டை சேர்ந்தவங்க, அப்புறம் வந்து இங்கே இருக்க பதூன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு, அப்புறம் வந்து குவைத்தி பெண்கள் வந்து வேறு வெளிநாட்டவரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குவைத்தி பெண்ணுடைய குழந்தைங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுத்து அதுக்கப்புறம் தான் மற்ற நாட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வந்து அடுத்ததாக செய்தி பார்த்திங்கன்னா, குவைத்தில் ஆல்ரெடி வந்து நேஷனல் அசம்பிளி கலைக்கிறதாட்டு வந்து அமீர் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. வருங்காலத்தில் வந்து அதுக்குண்டான ஆர்டரை இஷ்யூ பண்ணி அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும். இது குறித்து வந்து கவர்மெண்ட்லேருந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து ஏற்கனவே வந்து அமைச்சரை வந்து 3 தடவை மாற்றி அமைச்சாங்க. ஏன்னா வந்து எம்பிக்களுக்கும் மினிஸ்டருக்கும் ஒத்து போகிறதுனால அந்த மாதிரி மாற்றி அமைச்சோம். இருமும் வரக்கூடிய தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுற எம்பிக்களும் அப்புறம் வந்து அமைச்சரையும் ஒத்து போகிற மாதிரி அமைச்சர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அந்தமாதிரி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்குண்டான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் முக்கியமாக 3 இது நோக்கி தான் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொருளாதார சீர்திருத்தம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து
குவைத்திங்களுக்கு வந்து ப்ரைவேட் செக்டரில் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஏற்கனவே வந்து கவர்மெண்ட்லேயே எல்லாம் இருந்துட்டுருக்காங்க, அது மாதிரி ப்ரைவேட் செக்டரில் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் குவைத்திங்களை. அடுத்து மூணு முக்கியமானதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குவைத்தில் வந்து 30% தான் குவைத்தி இருக்காங்க, 70% வெளிநாட்டினர் தான் இருக்காங்க. அதை குறைக்கணும், வெளிநாட்டினரை வந்து 30% ஆக்கி குவைத்திங்களை வந்து 70% ஆக்கணும், அந்த மாதிரி குறைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குவைத்தில் வந்து படிக்காதவங்க வந்து வெளிமுனை ஊழியர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க அதிகமாக இருக்காங்க, அவங்கள வந்து வெளியில் அனுப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாட்டு வந்து படித்தவங்களை குவைத்துள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திட்டம் இருக்கதாக தெரிவிச்சிருக்காங்க.